ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்க விஜயகுமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிளான ஆல் இன் ஒன் சாம்பார். இது இட்லி தோசையோட தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும், சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட நல்லா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்த்தா வாங்க. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாண்டில் வச்சுக்கலாம். அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சி எடுத்து அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்குது. ஒரு அரை ஸ்பூன் முளகம் பருப்பு, ஒரு நாலு வெந்தயம், ஒரு வரமிளகாய் கட் பண்ணி வச்சுட்டு அதையும் போட்டுக்கலாம். இதை நல்லா கலக்கணும். ஒரு நாலு கருவேப்பிலை, ஒரு வெங்காயத்தை ஒரு பெரிய கட் பண்ணி வச்சுட்டு அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிட்டு இப்போ ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுக்க போடுங்க, அதையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி வதங்கிட்டு கால் கிலோ குடமிளகாய் எடுத்து இதை பாருங்க, நீள நீளமாக மெலிசு மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிங்க. செய்யற முறை எல்லாம் இதே தான். ஆனால் நீங்கள் எந்த காய் வேணாலும் இதை போட்டு இதே மெஷர்மெண்ட்ல போட்டு பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதங்கிட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கணும். போட்டு அதை ஒரு வதக்கி வதக்கி விட்டுருங்க. இப்போ இது சாம்பார் பொடி. ஏற்கனவே நம்ம சேனலில் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். பார்த்தாலும் அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அந்த சாம்பார் பொடினா இப்போ இதில் நாலரை ஸ்பூன் போடுற சின்ன ஸ்பூன் அதை இதில் போட்டு ஒரு வதக்கி வதக்கிடுங்க. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது புளி தண்ணி. ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து அதை ஊற வச்சு அதோட நாலு ஸ்பூன் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா புளி நீங்கள் ஊற வச்சே அதே உப்பு போட்டு கரைச்சிங்கன்னா அந்த உப்பில் இருக்க டஸ்டெல்லாம் கீழே அடியில் தங்கிடும். அதனால் நீங்கள் எப்போ புளி கரைச்சாலும் அப்படி கரைச்சிக்குங்க. அதை கலக்கி இதை விட்டுடலாம். இதை ஒரு கலக்கி விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் பெருங்காய பொடி போட்டுக்குங்க. பெருங்காயம் டைஜஷனுக்கு நல்லது, வாசனையாகவும் இருக்கும். இப்போ அதை கலக்கி விட்டு இதை நல்லா பொதிக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இது அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு எடுத்து பச்சை வாசனையும் போயிடுது. இது 100 கிராம் துவரம் பருப்பை ப்ரெஷர் குக்கரில் வச்சு 5 விசில் விட்டு குழைய வேக வச்சுருக்கேன். அதை இதில் கரைச்சி இந்த குழம்புல கொட்டிடலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மூடி வைங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இதை நல்லா கொச்சி எடுத்து இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா கலக்கி விட்டுருங்க. சாம்பார் ரெடி. Thank you.
சுவையான ஆல் இன் ஒன் சாம்பார் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ.